எனக்கு எப்போலாம் போர் அடிக்குதோ அப்பவே நம்ம நாட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. ரீசெண்டா இந்தியா, இட்டாலி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இப்படின்னு ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேங்க. நான் எங்க போனாலும் என்னோட மொபைல் டேட்டா மட்டும் ஓன்லயே வச்சிருப்பேங்க. ஆனா எந்த கண்ட்ரில எந்த ஃபுட் ஷாப் போனாலும் என்னால எந்த ஃபுட்டையுமே சாப்பிட முடியாதுங்க. சரி, வேற கண்ட்ரில தான் நம்மளால ட்ரை பண்ண முடியல, நம்ம நாட்டுல எங்க சரி ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு தான் கிண்ணியா பக்கம் ஒரு ரவுண்ட்ஸ் போட்டேன். அப்போ என் கண்ணில் பட்டதுதான் எம்எஸ் பர்கர்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ங்க. ரெஸ்டாரண்ட் பாக்குறதுக்கு கிராண்ட் லுக்ல செம்ம க்ரௌடாவும் இருந்துச்சுங்க. ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவசியா ஃபுட்டை ட்ரை பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக்ல அந்த பிளேஸே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகேங்க, டேட்டா முடியறதுக்குள்ள கிச்சன் உள்ள போயிட்டு வந்துடலாம். படத்தோட மெயின் ஃபீச்சரே அங்க தாங்க ஓடிட்டு இருக்கு. பர்கர், சவர்மா, சப்மரின், பிரியாணி இப்படின்னு மவுத் வாட்டரிங் வார அளவுக்கு ஏகப்பட்ட ஃபுட்டை அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஜாலியா பண்ணா அவங்க வேலையை லவ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இதுக்கு மேல நான் இங்க நின்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கண்ட்ரிக்கு போறது டிலே ஆயிரும் அப்படின்னு கண்ணு கிச்சன் உள்ள போட்டுட்டு உங்கள்ட்ட என்னென்ன ஃபுட் ஸ்பெஷலா இருக்கோ எடுத்து விடுங்க அப்படின்னு டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாவும் செம குயிக்காவும் இருந்துச்சுங்க. டேபிள் போயிட்டு 10 minutesலயே ஆர்டர் பண்ணின ஃபுட் எல்லாமே டேபிளுக்கு வந்துட்டுங்க. பீஃப் பர்கர், சிக்கன் சப்மரின், பீஃப் சவர்மா, சிக்கன் பிரியாணி. பீஃப் பர்கர் பார்த்தோம் அப்படின்னா அந்த பன் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுங்க. எப்பிடுறா அப்படின்னதுக்கு பர்கருக்குரிய பன் எல்லாமே கொழும்புல இருந்து ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்குள்ள இருந்த பீஃப் எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. பண்ணை கொஞ்சம் மாஜரின் போட்டு லைட்டா ஹீட் பண்ணி அவங்க ஸ்டைல்லே சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைக்கும் டேஸ்ட் பயங்கரமா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பீஃப் சவர்மா பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல என்னோட ஃபேவரட்னு சொல்லலாங்க. அவ்வளவு டேஸ்டா அதுல போட்டிருந்த பீஃப், மயோனைஸ், சோஸ், சாலட் எல்லாமே ஃபீல் பண்ணி ட்ரை பண்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் சப்மரின் பார்த்தோம் அப்படின்னா குடுக்கற பிரைஸுக்கு வேர்த்னு சொல்ற அளவுக்கு சிக்கன் எல்லாமே போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க. ஒன்னு ஆர்டர் பண்ணி ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு சப்மரினோட சைஸ் வந்து பெருசாவே இருந்துச்சுங்க. அதோட டேஸ்டும் நல்லா இருந்துச்சுங்க. லஞ்ச் டைமுக்கு வந்து பிரியாணியும் ரெடி பண்றாங்க. பேர்த்டேக்கு, வெடிக்கு, பாட்டிக்கு இப்படின்னு எதுக்கு வேணாலும் இங்கே ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. காட்டின காட்டுல கொஞ்சம் களைப்பாருவோம் அப்படின்னு ஸ்ட்ராபெரி லெசின்னு ஒன்றும் ஆர்டர் பண்ணினாங்க. அதோட டேஸ்ட் வந்து யோ 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 கேட் நெல்லிக்காய படக்குள்ள மழை வந்த மாதிரி. அப்போதாங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, எம்டி டேட்டா அப்படின்னு. ஆமாங்க, கூகுள் மேப்ல தாங்க நான் ஒவ்வொரு கண்ட்ரியா டிராவல் பண்ணிட்டு வருவேன். லாஸ்டா ஆர்டர் பண்ணின லெசி வந்து யோகன் மில்க் டேஸ்டோட ஓகேன்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஹோம் டெலிவரியும் பண்றாங்க. நீங்களும் கிண்ணியா வந்தீங்க அப்படின்னா இந்த கடையில ஃபுட் ட்ரை பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடையோட டீடைல் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர தட்டி பாத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்குறதுக்கு இது நம்ம ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க.